வணக்கம். இது தமிழ் பீக்கின் இன்றைய போர் செய்திகள். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கிங் ஜாங்-உன் ரஷ்யா செல்வது ஏன்? வெளியான தகவல். பிரதமர் மோடியிடம் பாடம் படிக்க வேண்டும், புடின் கருத்து. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு, G20 புறக்கணிப்பு. உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலை முறியடித்து அதிரடி காட்டும் ரஷ்யா. தொடர்வன விரிவான செய்திகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்திக்க வடகொரிய அதிபர் கிங் ஜாங்-உன் தொடரொன்றில் புறப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 1180 கிலோமீட்டர் தொலைவு உள்ள நிலையில் கிங் ஜாங்-உன் விமானத்தில் செல்லாமல் தொடரொன்றில் பயணம் செய்வது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. குறித்த தொடரொன்றில் ரஷ்யாவுக்கு அளிக்கவிருக்கும் ஆயுதங்கள் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் இது ரஷ்யா வடகொரியா இடையே வளர்ந்து வரும் ராணுவ ஒத்துழைப்பை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பல வல்லரசு நாடுகளுக்கும் சவால் விடும் வகையில் ராணுவ பலத்தை அதிகரித்துக் கொண்டு வரும் கிங் ஜாங்-உன்னின் தொடரொந்து பயணத்துக்கு காரணம் அவர்களது பாரம்பரியம்தான் என்று கூறப்படுகிறது. வடகொரியாவை உருவாக்கிய கிம் இல் சுங் வழக்கமாக கவச தொடரொந்தில் தான் பயணிப்பார் எனவே அதே பாரம்பரியத்தை பின்பற்றித்தான் கிங் ஜாங்-உன் தொடரொந்தில் பயணிப்பதாக கூறப்படுகிறது. இது தொடரொந்து என்று சொன்னால் வெறும் சாதாரண தொடருந்தாக இல்லாமல் 20 பெட்டிகளை கொண்டு குண்டு துளைக்காத கவச பெட்டிகளை கொண்டு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு வீசினாலும் ராக்கெட் லாஞ்சரை கொண்டு தாக்கினாலும் எதுவும் செய்ய முடியாத அளவில் இதில் பாதுகாப்பு ஆயுதங்களும் போதுமான அளவில் இருப்பதோடு ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கும் வசதியுடன் இருக்கும் இந்த தொடருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த தொடருந்து வடகொரியாவிலிருந்து ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்ததும் அந்த நாட்டின் தண்டவாளத்துக்கு ஏற்ற வகையில் சக்கரங்கள் மாற்றப்பட வேண்டி வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிங் ஜாங்-உன் பியோங்கோங்கிலிருந்து தொடருந்து மூலம் புறப்பட்டிருப்பதாகவும் அந்த தொடருந்து மூத்த அதிகாரிகள், ஆளும் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் இருப்பதாகவும் இன்று இரு தலைவர்களின் சந்திப்பு நிகழும் என்றும் அந்நாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்குவது தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. மேக் இன் இந்தியா திட்டத்தை பாராட்டியுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் பாடம் படிக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்தியாவில் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் மேக் இன் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்தார். இதனிடையே உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதால் ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ளன. இதனால் அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு அளிக்கும் பிரதமர் மோடி அதனை வாங்கவும் மக்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார். இதற்காக பிரதமர் மோடியிடம் பாடம் படிக்க வேண்டும் என்று புடின் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பு யுத்தம் குறித்து G20 நாடுகளின் கூட்டுப்பிரிவினத்தில் நேரடியாக விமர்சிக்கப்படவில்லை. இது இந்தியாவுக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க ராஜதந்திர வெற்றி என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். அண்டை நாட்டுடன் ரஷ்ய படையெடுப்பு மேற்கொண்டமை தொடர்பாக G20 உறுப்பு நாடுகளுக்கிடையே பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. G20 நாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இந்த விடயம் குறித்து உறுப்பு நாடுகள் பாரிய எதிர்ப்பினை வெளியிடுவர் என சர்வதேச ரீதியாக எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் கருத்து வேறுபாடு நிலையில் நேரடியாக ரஷ்யாவின் செயலுக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் பிரகடனத்தில் தெரிவிக்கப்படவில்லை. உக்ரைன் G20 அமைப்பில் பிணைத்துவப்படாத பொழுதிலும் உறுப்பு நாடுகளின் செயற்பாட்டுக்கு அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ள நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைப்பதில் இந்தியா மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கைகள் குறித்து உக்ரைன் வியப்பை வெளிப்படுத்தியுள்ளது. உச்சி மாநாட்டுக்கு சில வாரங்களுக்கு முன்னர் பிரிக்ஸ் குழுவை சேர்ந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகள் எதிர்வரும் வருடாந்திர ஆகஸ்ட் மாதத்தில் புதிய 6 நாடுகளை G20 இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளனர். இதற்கு அமைய அர்ஜென்டினா, எத்தியோப்பியா, எகிப்து, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரேபிய ராஜ்யம் என்பன உறுப்புரிமை பெறுவதற்கு உறுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாடுகள் அனைத்தும் சீனாவுடன் நெருங்கிய தொடர்பினை கொண்ட நாடுகள். இந்த விரிவாக்கல் நடவடிக்கைகள் G20 நாடுகளின் நேரடி பங்களிப்பை கொண்டிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கருங்கடல் பகுதியில் உக்ரைன் 8 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளதுடன் அவற்றின் ஆயுதம் சப்ளை மற்றும் பொருளாதார உதவியால் 18 மாதங்கள் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சமீப காலமாக இரு தரப்பினர்களிடையே ட்ரோன் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. அதன்படி ரஷ்யாவின் பிரியங்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இதனை ரஷ்ய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதேவேளை கிரீமியா அருகே உள்ள கருங்கடல் பகுதியில் உக்ரைனின் 8 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பீக்குடன் இணைந்திருங்கள். நன்றி.